இன்னைக்கு புதிய ரெசிபி என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு வெந்தய கீரை பரோட்டா. பொதுவாகவே மைதாவில் செஞ்ச பரோட்டா உடம்புக்கு ரொம்பவே தீங்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? ஸோ இதனால் எந்த தீங்கும் ஏற்படுத்தாத கடலை மாவில் எப்படி பரோட்டா செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடுவோம். கடலை மாவு 1 கப், கோதுமை மாவு 1/2 கப், மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சீரகம் 1/2 தேக்கரண்டி, வெந்தய கீரை 1 தேக்கரண்டி, சீரக விதைகள் 1/2 தேக்கரண்டி, பெருங்காயம் தேவையான அளவு. முதல்ல ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவோட கடலை மாவு தேவையான அளவு பெருங்காயம், உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய் போன்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து சப்பாத்தி மாவு போல மிருதுவா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பிசைந்த கோதுமை மாவை உருண்டையா திரட்டி ரொட்டி போல தட்டையா தேய்ச்சுக்கணும். அதுக்கப்புறமா பரோட்டாவை சூடான தவாவில போட்டு 2 பக்கங்களும் பொன்னிறமாகும் வரை வேக வைக்கணும். சூடான தயாரான பரோட்டாவுக்கு ரொம்பவே பொருத்தமான தேங்காய் சட்னியோடு சாப்பிடும் போது அவ்வளவு ருசியா இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நியூ ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.